தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள பல வங்கிகள் தமது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியுள்ள விசேட அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து வெளியான தகவல். மற்றும் ஒரு கட்டண உயர்வு ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி. வருமான வரி செலுத்தாதவர்கள் தொடர்பில் நிதி அமைச்சரின் அதிரடி உத்தரவு. வெளிநாட்டு நாணயங்கள் பலவற்றுக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியில் திடீர் அதிகரிப்பு. அலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை புலிகள் பங்கேற்றிருந்தனர், அமைச்சர் வெளியிட்ட தகவல். பணத்தை திருப்பிக் கொடுக்க சம்மதம் தெரிவித்த திலினி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கிலிருந்து ஜனாதிபதி விடுதலை. புதுடெல்லி மாநாட்டில் பங்கேற்க அமைச்சர் ஜீவன் இந்தியா பயணம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையானவர்களின் நிலை என்ன? இனி விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள பல வங்கிகள் தமது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வழங்கியுள்ளன. அதன்படி இன்று தமது கிளைகளில் வாடிக்கையாளர் சேவைகளில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்று மக்களுக்கு அறிவித்துள்ளன. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் முடிந்தவரை பண பரிவர்த்தனைகளுக்கு டிஜிட்டல் முறைகளை நாடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக வலையமைப்புகள் அல்லது அந்தந்த வங்கிகளின் இணையதளங்கள் ஊடாக இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய நிதியத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடக அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கூறினார். ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டுக்கு சுமையாக இல்லாமல் தனது ஓய்வூதிய காலத்தை கழிப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதே இந்த நிதியத்தின் நோக்கமாகும். 2016 முதல் அரசு சேவையில் இணைந்து அரசு உத்தியோகத்தர்களுக்கு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், எதிர்காலத்தில் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் இந்த பங்களிப்பு ஓய்வூதியத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மற்றும் ஒரு கட்டண உயர்வு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் பதிவு மற்றும் புதுப்பித்தல் கட்டணத்தை உயர்த்தி இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆரம்ப பதிவு கட்டணமான 15,000 ரூபாய் 35,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி புதிய கட்டணம் 50,000 ரூபாவாகும். மேலும் பதிவு புதுப்பித்தல் கட்டணம் 15,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10,000 ரூபாவிலிருந்து தற்போது 25,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்துடன் தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சியின் உரிமம் காலாவதியான முதல் மாதத்தில் தாமத கட்டணம் 10,000 ரூபாவாகவும் உரிமம் காலாவதியான 31 தொடக்கம் 90 நாட்களில் 25,000 ரூபாவாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் 90 நாட்களுக்கு பிறகு தாமத கட்டணம் 35,000 ரூபாவாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. வருமான வரி செலுத்த தவறிய பல்வேறு தொழில்கள் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களை அடையாளம் காண துரித நடவடிக்கை எடுக்குமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய பணிப்புரை விடுத்துள்ளார். இன்று நிதியமைச்சர் வளாகத்தில் இடம்பெற்ற உள்நாட்டு இறைவரை திணைக்கள அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே ராஜாங்க அமைச்சர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். நாடு அரசாங்க வருமான தொடர்பில் கவனம் செலுத்தும் இவ்வேளையில் வரிகளை விதித்து வருமானம் ஈட்டுவது மற்றும் அவ்வாறு வரி செலுத்த தவறியவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. வரி வசூல் வெற்றிடங்கள் போன்ற பல விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பில் மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சரதியாக உயர்வடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 362.95 ரூபாய் கொள்வனவு விலை 351.72 ரூபாய் பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் நேற்றுடன் ஒப்பிடும் போது ஸ்டெர்லிங் பவுண்டிற்கு எதிராக ரூபாவின் மதிப்பிலும் சரதியான
அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் யூரோவுக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியிலும் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதுடன் பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு தலைமல் நிலையில் உள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 385.92 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 370.62 பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டர்லிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெறுமதி 438.07 கொள்வனவு பெறுமதி 421.81 பதிவாகியுள்ளது. காலிமுகத்திடலில் அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்தார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் போது அவர் இவ்வாறு கூறினார். திட்டமிட்ட வகையில் ஒரு அரசியல் கட்சியினால் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது, மக்கள் விடுதலை முன்னணியினாலேயே வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது, அமரகீர்த்தி அத்துக்கூறளவையும் மக்கள் விடுதலை முன்னணியினரே கொலை செய்தனர், மக்கள் விடுதலை முன்னணியினரே அதற்கு தலைமைத்துவம் வகித்தது, பிரசன்ன ராணத்துங்கவின் வீட்டிற்கு தீ வைத்தவரும் மக்கள் விடுதலை முன்னணியில் அங்கம் வகிக்கும் பிரதிநிதி ஆவார், லான்சாவின் வீட்டிற்கு தீ வைத்தவரும் திசைக்காட்டியில் வேட்புமனு தாக்கல் செய்தவர் ஆவார், காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு தலைமை வகிக்க மக்கள் விடுதலை முன்னணியினர் முயற்சித்து தோற்றுப்போயினர், காரணம் முன்னிலை சோசியலிச கட்சியினர் அங்கு வலு பெற்றிருந்தனர், விடுதலை புலிகளும் அங்கம் பெற்றிருந்தனர். வார்த்தைகளில் குழப்பமின்றி கூறுகிறேன், விடுதலை புலிகள் இருந்தார்கள், காலிமுகத்திடலுக்கு விடுதலை புலிகள் வருகை தந்திருந்தார்கள், வேறு நாடுகளில் செயற்படுகின்ற விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் காணப்பட்டார்கள் என்றும் எஸ் பி திசாநாயக் கூறினார். சர்ச்சைக்குரிய வர்த்தக பெண்மணி திலினி பிரியமாலி 8 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஜூன் 5 விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த தொகையை செலுத்தி வழக்கை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று திலினி பிரியமாலி தரப்பினர் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் நேற்றைய தினம் பணம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அது அவ்வாறு செலுத்தப்படவில்லை. எனவே வழக்கின் விசாரணைக்கு ஒரு திகதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 108 தாக்கல் செய்த வழக்குகளில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை கொழும்பு மாவட்ட நீதிபதி மகேஷ் டி சில்வா அறிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததால் தங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் முன்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் பூர்வாங்க ஆட்சேபனையை முன்வைத்ததுடன் தமது கட்சிக்காரர் தற்போது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதால் அரசியலமைப்பின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்று சுட்டிக்காட்டினர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டார். பூகோள காலநிலை பொருளாதாரம் தொடர்பில் இந்தியாவின் புதுடெல்லியில் நாளை நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு செல்கிறார். இந்த மாநாட்டை தவிர மார்ச் 3 நடத்த திட்டமிடப்பட்டுள்ள விசேட கலந்துரையாடல் ஒன்றிலும் அமைச்சர் கலந்து கொள்ளவுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 4 வரை அமைச்சர் இந்தியாவில் தங்கவுள்ளார். இந்த இலங்கை குழுவுக்கு வெளிவகார அமைச்சர் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட 4 இலங்கையர்களும் விடுவிக்கப்பட்டு 4 கடந்த போதிலும் தொடர்ந்தும் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் இலங்கைக்கு மீள திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்த சாந்தனின் ஆவணங்கள் மீதான பரிசீலனை தொடர்ந்தும் நிலுவையில் உள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 1999 இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட விலக்கில் இந்திய உயர்நீதிமன்றத்தினால் தண்டனை உறுதி செய்யப்பட்ட 7 பேரில் பேரறிவாளன் கடந்த ஆண்டு மாதம் விடுவிக்கப்பட்டார். நளினி, சாந்தன், முருகன், ராபர்ட் பயஸ் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் குறித்த வழக்கிலிருந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உயர்நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டிருந்தன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.